ராகுல் காந்தி அவர்களோட பாரத் ஜோடோ யாத்திரை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிற நிலையில அதற்கு எதிரான ஆளும் தரப்பினரின் விமர்சனங்களும் தொடர்ந்த வண்ணம் இருக்கு. அந்த வகையில இப்போ தமிழக பாஜக ஐடி விங் தலைவர் CTR நிர்மல்குமார் ராகுல் காந்தி ஒரு கூட்டத்துல ஒரு பெண்ணோட கையை பிடிச்சு மருதாணிய பார்த்துக்கிட்டு இருக்கிறது போன்ற போட்டோவை போட்டு பதிவிட்டு இருக்கிற ட்வீட் கண்டனங்களை குவிச்சுக்கிட்டு வருது. அதாவது அந்த பதிவுல குழந்தைகளுடன் மருதாணி வைத்து விளையாடும் பப்புவை கூட்டி கொண்டு யாத்திரை போகும் அந்த 10 பேரை நினைத்தால்தான் பாவமாக உள்ளதுன்னு குறிப்பிட்டிருந்தாரு. இது மறுபக்கம் அவருடைய நடத்தை மற்றும் கண்ணியத்தின் மீதான தாக்குதலா புரிந்து கொள்ளப்பட்ட நிலையில தான் நிர்மல்குமார் மேல கண்டனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பா உண்மை நிலைய வெளிக்கொண்டு வரும் விதமா ஒரு பதிவு போட்டிருக்கிற ஃபேக்ட் செக்கர் முகமது ஜுபைர் அந்த புகைப்படம் பழசுன்னும் அது கடந்த 2015 ராஜீவ்காந்தி அவர்களோட பிறந்தநாள் கூட்ட நிகழ்வுல எடுக்கப்பட்ட புகைப்படம்னும் குறிப்பிட்டிருக்கிறாரு. மேலும் ராகுலின் பக்கத்துல இருக்கிறது அவருடைய சகோதரியான பிரியங்கா காந்தியின் மகள் மிரையா பத்ரா. அப்படி இருக்கும்போது பாஜகவை சேர்ந்த நிர்மல்குமார் அவர்கள் இதை விமர்சிக்கிற வகையில பதிவிட்டிருந்தது அவர் மேலையும் பாஜகவின் மேலையும் தவறான கண்ணோட்டத்தை கொடுத்திருக்கு. இந்த உண்மை தகவலை அடுத்து டெல்லி ராஜௌரி கார்டன் காவல் நிலையத்துல ஆதித்ய கோஸ்வாமின்றவர் சைபர் பிரிவுல நிர்மல்குமார் மேல புகார் கொடுத்திருக்கிறாரு. அதுல நிர்மல்குமாரின் பதிவு ராகுல் காந்தி அவர்களின் நடத்தை குறித்தது மட்டுமல்ல மைனர் பெண்ணான மிரையா பத்ரா தொடர்புடையதும் கூட, இதன் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. நிர்மல்குமாரின் பதிவுக்கு வலைதளவாசிகள் எதிர்ப்புகளை முன்வைக்க தன்னுடைய அந்த பதிவை நீக்கிட்டாரு நிர்மல்குமார். அது மட்டும் இல்லாம இது தொடர்பா விளக்கம் கொடுத்திருக்கிற அவரு, கூகுள் டிரான்ஸ்லேஷன் படி நான் சொன்னதோட உண்மையான அர்த்தம் இதுதான்னு அவர் சில வரிகளை குறிப்பிட்டிருக்கிறதோட, உங்களோட தவறான கண்ணோட்டத்தை செய்திகளா பரப்பாதீங்கன்னு ஃபேக்ட் செக்கர் முகமது ஜுபைர் உள்ளிட்டோருக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு. ஆனா நிர்மல்குமாரின் அந்த பதிவுக்கும் கீழேயும் அவர் டெலிட் பண்ணின பதிவை மேற்கோள் காட்டி தமிழ் மக்கள் உட்பட காங்கிரசார் அனைவரும் கண்டனங்களையும் அவருக்கு எதிரான கருத்துக்களையும் தெரிவிச்சுட்டு வராங்க. இன்னொரு பக்கம் தவறான செய்திகளை பரப்புறதா பாஜக தரப்பிலிருந்து முகமது ஜுபைர் மேலையும் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிற செய்திகளும் வெளிவந்திருக்கு. தமிழ்நாட்டில் தாய்மாமன் உறவு உணர்வு பூர்வமான உணர்வாக மதிக்கப்படுற நிலையில அதை தவறான கண்ணோட்டத்தில் அல்லது தவறா புரிஞ்சுக்கிற வகையில பதிவிட்டுட்டு அதிலும் குறிப்பா பழைய போட்டோவை எடுத்து இப்போ நடக்கிற யாத்திரை கூட ஒத்து போற வகையில போட்டுட்டு இல்ல நான் அப்படி சொல்லல இப்படிதான் சொன்னேன்னு பூசி மழுப்பினா அதை எப்படி மக்கள் ஏத்துக்குவாங்க? அதுவும் தமிழ் மக்கள் எப்படி ஏத்துக்குவாங்க? கடுமையா கழுவி ஊத்த தான் செய்வாங்கன்றதுதான் இங்க அரசியல் விமர்சகர்களோட கருத்தாயிருக்கு.